ஹிமாச்சல பிரதேசத்தில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். ஹிமாச்சல பிரதேசத்தில் மண்டி நகரில் 2வது உலக முதலீட்டாளர் மாநாட்டு நடைபெற்றது. இதனை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். சுமார் 28,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நீர்மின் திட்டம் ஹிமாச்சல், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரகாண்ட், டெல்லி ஆகிய 6 மாநிலங்களை இணைக்கும் ரேணுகாஜி அணை திட்டம், தௌலாசத் நீர்மின் உற்பத்தி திட்டம் ஆகியவற்றுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, கொரோனாவால் நாடு நெருக்கடியான சூழலில் தவித்தபோது மாநிலங்களுக்கும் பிற நாடுகளுக்கும் தேவையான மருந்துகளை வழங்கியது ஹிமாச்சல பிரதேசம்தான் என்றும், அந்த அளவுக்கு மருந்துகள் தயாரிப்பில் முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது என்றும் தெரிவித்தார். ஹிமாச்சல பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கும் சூழலில் அங்கு பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.